தாயின் ஆசையை நிறைவேற்றிய விஜய். ரொம்ப நாளாகவே விஜய்கிட்ட நம்ம இடத்துல ஒரு பாபா கோயில் கட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவர் கட்டிட்டாரு. எல்லாரும் எல்லா நன்மைகளையும் அடைய பாபா கிட்ட வேண்டிக்கிறேன். ஷோபா சந்திரசேகர் பேட்டி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடந்த 2 நாட்களாக ரொம்ப பரவலாக பேசப்பட்டு இருக்க ஒரு டாபிக் தான். தளபதி விஜய் அவர்கள் தன்னோட தாயாருக்காக ஒரு சாய்பாபா கோயில் கட்டியிருக்காரு. அதுவும் கொரட்டூரில் அவரோட சொந்த இடத்துல 8 கிரவுண்டு நிலத்தில் கட்டியிருக்காரு. இது வந்து ஷோபா சந்திரசேகரோட ரொம்ப நாள் ஆசை, அதை அவர் நிறைவேற்றியிருக்காரு. பிப்ரவரி 10ஆம் தேதி தான் இந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நடந்ததாகவும், இதை தளபதி விஜய் அவர்களே தன் தாயுடன் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி முடித்ததாகவும் செய்திகள் வந்திருக்கு. தன்னோட தாயோட நீண்ட நாள் கனவை நிறைவேற்றியிருக்காரு தளபதி விஜய். அது வந்து பாராட்டத்துக்குரியது. ஏன்னா இவர்கள் வந்து கிறிஸ்துவ கம்யூனிட்டியை சார்ந்தவராக இருந்தாலும் தன் தாய் விருப்பத்திற்கேற்ப ஒரு சாய்பாபா கோயிலை கட்டி கொடுத்துருக்காரு. இது ரொம்பவே நல்ல விஷயம். பல பேருக்கு அது நன்மையாகவும் இருக்கும். ஆனால் சோஷியல் மீடியாவில் சில பேர் இதை வந்து அரசியல் ரீதியாக அணுகிறாங்க. அதாவது தேர்தல் நேரத்தில் வந்து இந்த மாதிரி சாய்பாபா கோயிலை கட்டி தன்னை வந்து ஒரு சமத்துவமான ஒரு ஆள்னு காட்டிக்கிறார் விஜய் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதை தாண்டி இன்னும் சில பேர் இவர் கிறிஸ்துவர் தானே, இவர் ஏன் வந்து இந்து சம்பந்தப்பட்ட ஒரு கோயிலை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தரப்பு வாதமும் இருக்கிறது. ஆனால் தளபதி விஜய் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எந்த ஒரு விமர்சனத்தையும் அவர் பெருசாக ஏற்றுக்கிட்டதே கிடையாது. எல்லாத்தையும் கடந்து போகிற ஆள் தான். அவரோட ரசிகர்களும் பொதுமக்களும் இதை வந்து எந்த ஒரு விமர்சனமும் பண்ணாமல் இதை பற்றி அவரை பாராட்டிட்டு தான் இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வில்லன் நடிகர் டேனியல் பாலாஜி அவர்கள் இறந்தார். அந்த இறப்பின் போது ஒரு வீடியோ ஒன்று வைரலாச்சு. அதாவது தளபதி விஜய் வந்து பைரவா பட டைமில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். டேனியல் பாலாஜி படத்தில் தான் வில்லன், ஆனால் நிஜத்தில் வந்து ஒரு ஹீரோ. அவர் வந்து ஒரு கோயில் கட்டிகிட்ருக்காரு, பொதுமக்களுக்காக ஒரு கோயில் கட்டிகிட்ருக்காரு சொந்த செலவில் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பாராட்டும் விதமாக நெகிழ்ச்சியாக சொன்னார். அப்போ சொல்லும் போது அப்போவும் விஜய் ஹேட்டர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவர் கோயில் கட்டுறாரு, நீ என்ன பண்ணுற, அவரோட மதத்தை வச்சு அவர் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு சைலண்ட்டாக ஒரு சாய்பாபா கோயிலை கட்டி தன்னோட தாய்க்கு வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த தாய் வந்து பொதுமக்களுக்கு ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அதாவது நாட்டு மக்களுக்கு நல்லதாக இருக்கட்டும், மக்களோட கஷ்டங்களை வந்து சாய்பாபா தீர்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இதையும் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு விவாதத்துக்குரிய ஒரு பொருளாக மாற்றுறாங்க சிலர். ஆனால் அந்த சிலருக்காகலாம் தளபதி விஜய் அவர்களும் செவி சாய்ப்பதில்லை. அவருக்கு அவர் வேலையே கரெக்டாக இருக்குது. KGF படத்தில் ஹீரோ தன்னோட அம்மாவை பார்த்து ஒரு டைலாக் சொல்லுவார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தங்கத்தையும் நான் உனக்கே சொந்தமாக்கி கொடுக்குறேம்மான்னு. அந்த படத்தோட கிளைமேக்ஸில் அதை அந்த ஹீரோ பண்ணுவார். அதில் அந்த படத்தில் சொல்லும் போது நம்ம கை தட்டுறோம். அந்த விஷயங்கள் நடக்கும்போது அந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி கொடுக்குறோம். ஆனால் ரியல் லைஃப்பில் நிறைய பேர் என்னென்னமோ பண்ணுறாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் அவங்கள வந்து நம்ம இவங்க விளம்பரத்துக்காக தான் பண்ணுறாங்க, இவங்க பிரபலத்துக்காக தான் பண்ணுறாங்க, அரசியல் ரீதியாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்லது பண்ணுற வரவங்களையும் இந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து தடுக்குது. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.